சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சு. லடாக் எல்லையிலிருந்து இரண்டு ஆடுகளும் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு. கால்வான் பள்ளத்தாக்கில் 2 கிலோமீட்டர் பின்வாங்கிய சீன படைகள் எல்லையை தொடர்ந்து கண்காணிக்கிறது இந்திய ராணுவம். சாத்தான் குளம் தந்தை மகன் மரண வழக்கு தலைமை காவலர் பியூலா காவலர் தாமஸிடம் சிபிசிஐடி மீண்டும் விசாரணை. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். 10 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இன்று மாலை ஆலோசனை. நவம்பர் மாதம் வரை ரேஷன் கடைகளில் கூடுதலாக 5 கிலோ அரிசி உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவிப்பு. முந்தைய கட்டணத் தொகை அடிப்படையிலேயே புதிய மின் கட்டணம் வசூலிப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். தமிழகத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஜூலை 15ஆம் தேதிக்குள் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்படும் என மத்திய அரசு தகவல். +1 +2வில் பழைய பாடத்திட்டமே தொடரும் தமிழக அரசின் அறிவிப்புக்கு கல்வியாளர்கள் வரவேற்பு. ஊராட்சி மன்ற செயலாளரை காலனையை தூக்கி வரச் செய்த விவகாரம். திமுக எம்எல்ஏ விஸ்வநாதன் மீது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வழக்கு. அதிக கட்டணம் வசூல் முறையாக பரிசோதனை செய்யவில்லை என புகார். கோவையில் 4 தனியார் கொரோனா பரிசோதனை ஆய்வகங்களின் அனுமதி ரத்து. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஆந்திர கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை.